இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் மொயின் அலிக்கு ஐசிசி அபதாரம் விதித்துள்ளது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரரான மொயின் அலி அவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து கடந்த 2021 ஓய்வு பெற்றார். அதன் பிறகு டி20 கிரிக்கெட்டுகளில் கவனம் செலுத்தி வந்த மொயின் அலி அவர்கள் தற்போது ஆக்சஸ் தொடருக்காக இங்கிலாந்து டெஸ்ட் அணியில் திரும்பியிருக்கிறார். பென்ஸ்டோக் மற்றும் மெக்லோம் விடுத்த அழைப்பின் பேரிலேயே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 29 ஓவர்களை வீசிய மொயின் அலி அவர்கள் 124 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். அதேபோல ஆட்டத்தின் 89வது ஓவரின் போது மொயின் அலி கையில் வியர்வை ஏற்படாமல் இருப்பதற்காக ஸ்ப்ரே ஒன்றை போட்டுள்ளார். அந்த ஸ்ப்ரேயானது பந்தின் தரத்தையே பந்தின் செயல்பாட்டையும் மாற்றவில்லை என்றாலும் நடுவரின் அனுமதியின்றி அதனை போட்டுக்கொண்டதால் மொயின் அலிக்கு போட்டி ஊதியத்திலிருந்து 25% அபதாரமாகவும் விதிக்கப்பட்டுள்ளது. ஐசிசி விதியின்படி எந்த ஒரு திரவியத்தையும் நடுவரின் அனுமதி இல்லாமல் வீரர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேலும் மொயின் அலிக்கு -1 வழங்கப்பட்டும் இருக்கிறது. இதன் மூலம் அடுத்து 2 ஆண்டுகளில் மொயின் அலி 3 புள்ளிகளை பெற்றால் அவருக்கு 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்படும். இதே போன்ற ஒரு சர்ச்சையில்தான் இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜாவும் சிக்கினார். கையில் வலி ஏற்பட்டதால் ஆயில்மென் ஒன்றை ஜடேஜா அவர்கள் தடவினாராம். ஆனால் நடுவரின் முன் அனுமதி வாங்கவில்லை என்று கூறி ஜடேஜாவுக்கும் ஐசிசி அபதாரம் விதித்து -1 வழங்கியது. இதற்கு இந்திய கிரிக்கெட் சார்பாக கடும் எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல தற்போது மொயின் அலிக்கு 25% அபதாரம் விதித்துள்ளார்கள். ஆனால் இதில் தற்போது அவர் கையில் அடித்த ஸ்ப்ரேயானது பந்திலும் பட்டதாகவும் அதனால் சிறிதளவு நூல் பிரிந்ததாகவும் தற்போது 2வதாக ஒரு சர்ச்சையும் வெடித்துள்ளது. அந்த சர்ச்சை நிரூபிக்கப்பட்டால் மொயின் அலிக்கு வாழ்நாள் தடை விதிக்க அதிக வாய்ப்புள்ளது. இதனால் கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சி அடைந்துள்ளது.